அடுத்ததாக வந்து இப்போ முத்தலாக்குன்ற ஒரு சட்டத்தை சமகால நிகழ்வு கொஞ்சம் இருக்கிறதையும் சொல்லி முடிச்சுட்டு மார்க்கத்துக்கு போவோம். முத்தலாக்கு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் மோடி. எது கொண்டு வந்தார்? அதான் இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுதுன்னு சித்தரிக்கிற கொண்டு வந்தாரே தவிர அதில் ஒரு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. அதை சட்டப்படி கோர்ட்டில் விசாரித்தாங்கன்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு ஆயிரும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கலை, அது கடப்பில் போட்டு வச்சுருக்குறாங்க, அது விசாரிக்க மாட்டாங்க. மோடி இருக்கிற வரைக்கும் விசாரிக்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த முத்தலாக்கு விஷயம் வந்து அவன் வந்து ஒருத்த தலாக்குங்கிறது நாட்டில் இருக்குது, எல்லா மதத்துக்காரங்களும் தலாக்கு தலாக்கு இருக்கா இல்லை? தமிழில் தலாக்குன்னு விவாகரத்து சொல்கிறதா இருந்தால், விவாகரத்து இல்லாத சமுதாயம் இருக்குதா? இந்துக்கள் வந்து இந்து ஆண்கள் இந்து பெண்களை கோர்ட்டில் விவாகரத்து பண்ண மாட்டாங்களா? கிறிஸ்துவ ஆண்கள் கிறிஸ்துவ பெண்களை விவாகரத்து பண்ண மாட்டாங்களா? இல்லை பெண்கள் ஆண்களை விவாகரத்து பண்ண மாட்டாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணுவாங்க. இது சாதாரண ஒரு நடைமுறை, உலகம் பூரா இருக்கிற நடைமுறை, எல்லா மதத்திலும் உள்ள நடைமுறை. குடும்ப வாழ்க்கை என்பது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ளதாக இருக்கிறதுனால, எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பில் உள்ள ஒரு உறவாக இருக்கிறதுனால, எதிர்பார்ப்புகள் நிறைவேறலைன்னா முறிவு வரத்தான் செய்யும். இப்படியான ஒரு விஷயத்தை என்ன செய்கிறதுன்னா, முத்தலாக் கூடாதமாக பைத்தியக்காரன் பண்ணால் அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா முத்தலாக்குன்னா அவனை ஜெயிலில் போடுறது, அவன் முத்தலாக்கு செல்லாதான் அவனை ஜெயிலில் போடுறது. இவ்வளோ பைத்தியக்காரத்தனை வந்து உலகம்லாம் கைகூட்டி சிரிப்பாங்க. ஒரு சட்டம் செல்லாதுங்கிற, செல்லாட்டி முத்தலாக்கு நிகழலை, அப்புறம் என் ஜெயிலில் எதுக்கு போடுறேன்? இது இதை கேட்டாலே இது ஒரு சட்டமாக, இதை மூளை உள்ளவன் செஞ்ச இயற்றின சட்டமானு உலகத்தில் கேட்பாங்க. அது தனியாக இருக்கட்டும். அப்போ அதை வச்சு ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, முத்தலாக்கு தான் இல்லைங்கிறாங்க, உன் சட்டத்தின் பிரகாரமே, நீ இயற்றின சட்டத்தின் பிரகாரமே மூன்று டைமில் தலாக்கு சொல்லலாம்ல, எது கூடாதுங்கிற? ஒரே நேரத்தில் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லக்கூடாது, அதான் முத்தலாக். அது நாங்களே எதுதான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தனி விஷயம். எங்களில் சில பிரிவுகள் அதை இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, அதுக்கு நீ சட்டம் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஒருத்தனை செய்கிறான்னு கேட்டால் மனைவியை தலாக்குங்கிறான், இன்னொரு டைம் எடுத்து மறுபடியும் தலாக்குங்கிறான், இன்னொரு டைம் எடுத்து தலாக்குங்கிறான். இதை எதிர்த்து அந்த பெண் வந்து மோடி சட்டத்துக்கு நமக்கு பக்கவளமாக நிற்கும்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க டெல்லியில். அப்போ அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து அழகான ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காரு. இந்த மோடியுடைய சட்டம் குப்பை கூடைக்கு தான் போகும், சட்டம் ஏட்டில் அப்போ நான் சொன்னேன் இது ஏட்டில் தான் இருக்குது, நாக்கு வலிக்க கூட உதவாது என்பதை திருச்சியில் சேப்பாக்கத்தில் இது குறித்து நடந்த கூட்டங்களை நானும் தெளிவாக அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், இன்னும் உதவாதுன்னு சொல்லி. இப்போ வந்து அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது வந்து அந்த மனுவில் என்ன செஞ்சுருக்குன்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தலாக்கு என்று மூன்று மாதங்களுக்கு கூறி பெண்களை விவாகரத்து செய்யும் தலாக்கு ஹசன் என்ற நடைமுறையை அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, அதை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும். குறிப்பாக எனது கணவர் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த முறையில் தனக்கு விவாகரத்து அனுப்பினார். இது வெறும் ஆண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருப்பதால் அரசியல் சாசனம் எனக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க மனு கொடுத்துட்டாங்க. அப்போ நீதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அமர்வில் விசாரி தனி நபர் விசாரிக்காமல் சஞ்சய் கிஷன் கவுலு சுந்தரேஸ் ரெண்டு நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்றா, இது முத்தலாக்கு போன்றது கிடையாது, வந்து இஸ்லாமிய பெண்கள் குலா என்ற முறையில் தங்கள் கணவரை விவாகரத்து செய்ய முடியும். தலாக்கே ஹசன் ஹசன் இதுக்கு பேர், மூணு தடவை தனித்தனியாக சொல்கிறதுனால, அப்படிப்பட்டது தான். தம்பதிகள் கருத்து வேறுபட்டால் இணைந்து வாழ விருப்பமில்லை என்று கூறினால் நாங்கள் கூட அவருக்கு விவாகரத்து வழங்குகிறோம். கோர்ட்டில் எத்தனை செய்கிறோங்கிறாங்க, கோர்ட்டில் என்ன செய்கிறோம், தம்பதிகள் சேர்ந்து வாழ முடியலை என்று சொன்னால் நாங்கள் விவாகரத்து வழங்குகிறோம். எனவே தலாக்கு ஹசன் நடைமுறையை முழுமையாக முறையற்றது என்று கூறிவிட முடியாது என்று சொல்லி வழக்க தள்ளி வச்சு விட்டாங்க, ஒத்தி வச்சுருக்கிறாங்க. தீர்ப்பு அந்த மாதிரி தான் வரும். அப்போ இந்த முத்தலாக்குங்கிறதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அந்த நியூஸ் பேப்பரில் அது வந்திருக்கு, முறையற்ற தலாக்கு ஹசன் முறையற்றது அல்ல அப்படிங்கிற அந்த பேப்பர் கட்டிங்கில் புதுடெல்லியில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு இது. சரி.